பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாட பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார வேலைகள் தீவிரமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விதவிதமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. வாக்குறுதிகள் மட்டுமா, பலவிதமான இலவசங்கள் பத்தின அறிவிப்புகளும் அதிகமாவே இருக்கு. மக்களை கவரும் வகையில இப்படியெல்லாம் கூட வாக்குறுதிகள் கொடுப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு டிசைன் டிசைனா பல வாக்குறுதிகள் நிறைய வேட்பாளர்கள் கொடுக்கறத பார்க்க முடியுது. அப்படி ஒருத்தர் தன்னோட வாக்குறுதிகள் மூலமா மொத்த தமிழ்நாட்டையும் தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, மதுரை தெற்கு தொகுதியை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் துலாம் சரவணன் தான். 7 வள்ளல்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். 8வது வள்ளல் லிஸ்ட்ல கண்டிப்பா துலாம் சரவணன் வருவார் போல. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அப்படிதாங்க இருக்கு. அந்த வாக்குறுதிகளை ஒன்னொன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. மக்கள் எல்லாருக்குமே இலவசமா ஐபோன் வழங்கப்படும். மக்கள் எல்லாருக்கும் நீச்சல் குள வசதியோட 3 மாடி வீடு கட்டி தரப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வங்கி கணக்குல செலுத்தப்படும். எல்லா வீட்டுக்கும் ஒரு கார் கன்ஃபார்ம், அதுவும் 20 லட்சம் ரூபாய் மதிப்புல. என்ன கேட்ட வரைக்கும் தலை சுத்துதா? இதெல்லாம் வெறும் டீசர் தாங்க, இனிமே வரப்போறதுதான் மெயின் பிக்சரே. ஆமாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வர குடுக்க போறாராம். இல்லத்தரசிகளுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ரோபோ வர குடுக்க போறாராம். பெண்களோட திருமணத்துக்கு 100 சவரன் தங்க நகைகள் இலவசமா குடுக்க போறாராம். இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படுமா. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 10 லட்சம் வழங்கப்படுமா. கால்வாய்களை வெட்டி வீட்டுக்கு ஒரு படகு வர குடுக்க போறாராம். 100 நாட்கள் பயணமா நிலாவுக்கு கூட்டிட்டு போக போறாராம். இதுதாங்க இங்க ஹைலைட்டே. தொகுதி மக்கள் சில்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு 300 அடி உயர செயற்கை பனிமலைய வேற உருவாக்க போறாங்களாம். தொகுதியில விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை கூட அமைக்க போறாங்களாம். இது மட்டுமா, ராக்கெட் ஏவுதளமும் அமைக்க போறாங்களாம். இந்த வாக்குறுதிகள்லாம் கேட்டு உங்களுக்கு 1 நிமிஷம் தலையே சுத்தி இருக்குமே. ஆமாங்க, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. என்ன இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு துலாம் சரவணன் கிட்ட கேக்கும் போது அவர் சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சுங்க. அவர் சொன்ன பதில் இதுதாங்க. நானே 20,000 ரூபாய் சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கிதான் வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும் போது மக்கள் இலவசங்களை நம்பி ஏமாந்து போக கூடாது அப்படின்றதுக்காகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நான் வெளியிட்டேன். இலவசங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க போடுற வாக்கு குப்பை தொட்டிக்கு தாங்க போய் சேரும். அதனாலதான் என்னோட தேர்தல் சின்னமா நான் குப்பை தொட்டிய தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்ற பதில தான் துலாம் சரவணன் சொல்லிருக்காரு. எது எப்படியோங்க, மக்கள் இலவசங்களுக்கும் வெற்று வாக்குறுதிகளுக்கும் மயங்காம சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாலே கிடைக்க வேண்டியது சரியா கிடைக்கும்.